காணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். இந்த வாரம் வார பலன்களில் செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்குங்கிறத பார்க்குறோம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது முதல்ல பார்க்குறோம். பரவாயில்ல, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது, ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப தேவையில்லாத குழப்பம், தேவையற்ற மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்த நிலைகள் மாறி என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு நன்மை, இதெல்லாமே இருக்குது. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பை இந்த வாரம் வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ரொம்ப நாளாக என்னுடைய வீடு விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதோட நீங்கள் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும், உறவுகளாக நற்பலன்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அதனால் நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, டிஜிட்டல் கரன்சி வாங்குறதோ, பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சிலையோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும், அப்படியே இல்லைனாலும் மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் வணங்கிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் தொல்லைகள் இருக்குது, தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கடனிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் அல்லது ஒரு நம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அல்லது ஏற்படும். அது மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத நோயுடைய தன்மையில் அவஸ்தப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு செலவினங்களும் தாராளமாக இருக்கும். நீங்களும் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்கு, அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடீஸ் சரி, பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது. வேலையில் உங்களுக்கு வருமானங்கள் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மையும் போராட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் லீவ் போட வேண்டிய காலம் எதிர்பாராத விதமாக ஏற்படும், இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நல்லா வருமானங்கள் உண்டு.
ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கும். இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்கையும் குறிப்பாக சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையை நீங்கி எதையுமே தைரியமாகவும் போல்ட்டாகவும் சிந்தித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கால நேரம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு. ஆக நல்லா இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்னு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, நன்மைகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, சேல்ஸுக்கு தந்த ப்ராஃபிட்டு இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, நல்ல புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானம் குறைவு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கரியரில் நீங்கள் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு தொழில் வருமானம் சம்பாத்தியம் கூடுற மாதிரி தோற்றம், பிஸ்னஸில் லாஸ். மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம். முருகனை தரிசனம் பண்ணுங்கள், அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், பயணத்தால் நன்மை இதுவும் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதோட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை, லாபம், வருமானம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலைவாய்ப்புகள் நல்லா இருந்தால் கூட வேலையில் கவனம், ஒர்க் ப்ரெஷர் என்பதற்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒரீஸ் இருக்கும், கவனம். ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை பாட்டு வெளியே வர வேண்டிய காலங்கள் அல்லது விட வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுக்கு வேலையில் மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த வாரம் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும்.
ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் பின்னாடி திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், அல்லது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னா இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் வருமானம் இல்லை. அதனால் எல்லா விதமான ஸ்பெகுலேஷன்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு சரியாக இல்லை. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சி எதுவுமே வேண்டாம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, வருமானம் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். இந்த வாரத்தில் வைரவரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் வலுவாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், பொருள் இருப்பது இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகுமானா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது, அல்லது அட்வான்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் கிளியராகும். அது மட்டுமே இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த வாரத்தில் வேலையின் நிமித்தமான பயணம், அதனால் நன்மை, இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு வருமானம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தது, சுப நிகழ்ச்சிகள் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ, வேலையில் இருக்கீங்களோ, மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த வாரம் தொழில் உங்களுடைய கரியரில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் நிறையா இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது வசதி இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அதனால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. நல்லா புதிய விஷயங்களில் ஈடுபட்டு பெருசாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு சாதகமாக இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், அது தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத ட்ராவல் எல்லாம் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, அதுக்கு தந்த சேல்ஸ் லாபம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக அன்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமையும். குறிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும் நினைக்கிறவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். விட்டதோ பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. நம்முடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்வதற்கு அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் வேண்டாம். அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு பிரமாதமாக இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை வருமானம் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறோமோ முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையே உங்களுக்கு நிச்சயமற்ற தன்மையாக இந்த வாரம் இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் வேலையே மாறலாமாங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு உருவாகும். இந்த நிலைமை மாற இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய நீங்கள் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே நன்மையாக நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே டிலே ஆகும். ஆக நல்ல எந்த அளவுக்கு நீங்கள் இறையறையில் கூட்டிங்களோ அந்தளவுக்கு நல்லது. இந்த வாரத்தில் எங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, செலவினங்கள் நிறையவே இருக்குது. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. பெரிய லெவலில் கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணுங்கிறது வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்குறதோ சூரிட்டி போடுறதோ அது உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்காது. சொந்த பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஏதாவது கூட்டணி சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போவார் அல்லது பார்ட்னர் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார். இந்த வாரம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இல்லைன்னா ரெண்டு பேரில் யாருக்காக ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பெருசாக ஒன்று உங்கள் வேலையில் சொல்லிக்கிற மாதிரி ப்ராக்ரஸ் இல்லை. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள், தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு கம்பெனி மாறணும், வேறு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுலேயும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருக்குது. அதனால் யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். திருமணம் இது வரைக்கும் நடக்கலாம் நடக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் மகாலட்சுமியையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரம் நம்ம ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலம் நிறையா உண்டு. ஆக நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களும் கூடிய வரைக்கும் கடனை வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் தடை அல்லது பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. நீங்கள்லாம் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக நமக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
யாரையுமே முழுமையாக நம்பி இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. நல்லா எல்லா விதத்திலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய வாரமாக உங்களுக்கு இருக்குது. தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, அதுவும் நல்ல வேலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அது மட்டுமில்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. இதே தான் மேனுஃபேக்சரிங்கில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கும். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாமல் யார்ட்டையும் தகராறு பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, மற்றவங்க சொன்னால் பொறுமையை கேட்டுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுறதோ, உங்கள் கூட வேலை பார்க்கவங்களை உதவி பண்ணுறதோ நிறைய தடை இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் பொறுமை நிதானம். இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்க, உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஏதோ ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு டெஃபரண்ட்டாக இருக்குது. அதில் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. யாருடைய படமாவது கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையாக அமையும். ஏதோ ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா சாதகமாக வரும். ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நன்மையாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். என்ன நினைக்கிறீங்களோ அதை டைரெக்டாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக இந்த வாரம் இருக்குது. ஸோ சக்ஸஸ் பண்ணுங்கள். எதிர்பாராத பயணங்கள் இருக்குது, பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக வேலையின் நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். எதிர்பார்த்த விலைக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு, லாபம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கல்வி இந்த வாரம் நல்லா இருக்குது, குறிப்பாக ஹையர் ஸ்டடி, அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அவர்கள் அது முழுமையாக கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள், மாற்றம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமில்ல, பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது.
குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அல்லது வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது. வேலையில் மாற்றங்கள் முன்னேற்றங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக உண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை நல்லா ஈஸியாக செலவு பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்புகளை வச்சுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கவனம். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுலேயே ஒரு சின்ன பிரேக் என்பது இருக்குது, அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதும் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள், இதனுடைய தன்மை குறையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது வாங்குறதாக இருந்தால் கவனமாக வாங்குங்க, இல்லை உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகளுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, நெருங்கிய உறவுகளாலும் உங்களுக்கு நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஓரளவுக்கு செயலாக்கம் பெறும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் லாபம் இல்லை. உங்களுடைய ஹையர் ஸ்டடி தடை ஏற்பட்டு கல்வி தொடரும். இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் காதல் நிறைவேறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் வந்து இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை இழக்க வேண்டிய காலம், நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினா லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், லோன் கேட்டிருக்கேன், கடன் கேட்டிருக்கேன்னா இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது, தீர்ப்பு வந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது.
எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல வேலையாட்களை முயற்சி பண்ணிங்கன்னா கிடைப்பாங்க. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னா வாங்கி வளர்க்கலாம். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கூட்டணியும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் புரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. பாஸ்போர்ட் விசாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் யாரெல்லாம் கம்பெனி மாறணும், பெரிய லெவலில் கம்பெனிக்கு பேப்பர் கம்பெனி பேப்பர் போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. ஸோ இந்த வாரம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் பிரதானமாக வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.